ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வியப்படைகிற அளவுக்கு இருந்ததுங்க இந்த நோக்கியா 7.2 நிலைமை. இது வேற யாரும் இல்லை, நம்ம அஸ்வத் இருக்கா பார்த்தீங்களா, அவன் ஃப்ரெண்டு சத்யாவோடது தான். சத்யா என்ன சொன்னானா, ஃபோன் கிட்டே ஏய் நான் பெரிய லோக்கல் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கங்கே கீழே போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ அமக்கலம் பண்ணியிருந்திருக்கான் இந்த ஃபோனில். ஆனால் இந்த ஃபோன் பதிலுக்கு என்ன பண்ணியிருக்கு பாருங்களேன், நான் லோக்கலுக்கும் தூக்கலுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சாகாமையே உயிரோடையே வேறு இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, நான் பார்த்ததுமே இது என்னடா டெம்பர்ட் கிளாஸுக்கு கீழே டிஸ்பிளே அப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தா அது டெம்பர்ட் கிளாஸ் இல்லை, ஃபோனோட எக்ஸ்டர்னல் கிளாஸே அப்படி இருக்குது. இந்த ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கிளாஸுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே சுற்றி நிறைய அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃபோனை கீழே ட்ராப் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக டிஸ்பிளே டேமேஜ் ஆகாத மாதிரியான ஒரு டிசைன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, மார்க்கெட்டில் இதே ப்ரைஸில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட மினிமல் பேசல்ஸ் இருக்கும், பட் என்ன அது ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருந்தாலும் உயிரோடு இருக்குது பாருங்கள். இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் உங்கள் ஃபோனை இருக்கலே அநியாயத்துக்கு யூஸ் பண்ணி உடஞ்சி நொறுக்கி அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன மாடல் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.